Radio Report. Hola, sir. இந்த நேரத்துல உன் பெட்ரூம் குள்ள வந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு உனக்கு அப்படி என்னதான் இருக்கு? ராகுல் யாரு உங்களுக்கு? மகன் தானே? மகனா இருந்தா நீ என்ன முட்டாள நினைச்சிட்டியா? அர்க்கேனா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு ஒண்ணு புரியல. உனக்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. புரியற மாதிரி இதுல எல்லாமே எழுதியிருக்கு. படி. நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியும்ல, இந்த மாதிரி காசிப் பண்ண புதுசு இல்லையே. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. இல்ல, ஆக்ட் பண்ண வேணாம் சொல்லுங்க. இது இந்த அபர்ணாவும் முரளியும் சேர்ந்து என் பேரை கெடுக்கிறதுக்காகவே பண்ண ஒரு கட்டு கதை. நான்சென்ஸ். ஈ ராஜ பேட்டிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போ, ஒரு ராத்திரி முழுக்க ராகுல் ஒரு ரூம்ல தானே இருந்தான். இல்லவே இல்லைன்னு சொல்ல போறியா? எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. என்ன, உன் வாய் அடிச்சு போச்சா? Tell me. Yes. அவ இருந்தா. ராகுல் ஏ சூட் ரூம்ல தான் தூங்குறான். அதுவும் அவன் உங்க மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அனுமதிச்சேன். அதுக்கு அர்த்தம் அவனும் நானும் ஒன்னா படுத்தோங்கிறது இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லை. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு. இருந்தும் எனக்கு தெரியாம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அவன் என் மகன். யூ சீட்டட் மீ. ஷட் அப் ஆர்கே. நீங்க நினைக்கிற மாதிரி என் உடம்பு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பங்கு போடுற அளவுக்கு நான் உனக்கு கீழ்த்தரமானவா இல்ல. நீங்க சீட்டிங்னு என்ன சொன்னீங்கல்ல, நான் இல்ல, நீங்க தான் என்ன சீட் பண்ணது. உங்களுக்கு மனைவியும் மகனும் இருக்கிற உண்மையை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையல. நான் உங்களை வெறுக்கல. இப்போ என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாம இனி சேர்ந்து வாழறதுல அர்த்தமே இல்லை. இன்னைக்கு வர இருக்கிற என்னோட எல்லா சேவிங்ஸும் உங்க பொறுப்புல தான் இருக்கு. அதெல்லாம் திரும்ப என் கைக்கு வர. ராகுல்,
ராகுல். நீ இப்ப எதுக்கு சுமிதாவை பார்க்க போன? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? I want a straight answer. Tell me. Yes. I love Sumita. அவ எல்லாம் என்னால வாழ முடியாது. Shut up. உனக்கு என்ன பைத்தியம் ஓடிச்சிருக்கு? ஏ, அவ ஒரு நடிகடா. உன்னை விட வயசுல பெரியவ. உன் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சியா? ஃபூல். சரி, நீ மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? அவளுக்கு உன்னை பிடிக்கணும்ல? சுமிதா மனசுல நான் இருக்கேன். நீங்க சம்மதிச்சா போதும் டாடி. இம்பாசிபிள். அது ஒரு காலம் நடக்காது. இனிமே நீங்க இருக்கிறது நல்லது இல்ல. வா, நம்ம ஊருக்கு போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். இல்ல டாடி, அவ எல்லாம் என்னால வாழ முடியாது. நான் செத்துருவேன். பைத்தியமா பிடிச்சிருக்க சொல்லு. I will end my life. Okay. எனக்கு சுமிதா வேணும். ஹவுல், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவளோ நான் இருக்க மாட்டேன். I need her. ஹவுல். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது சுமிதா இறந்த செய்திதான். ஆத்தியம் எல்லாரும் அது ஒரு மர்டர்னு சொன்னாங்க. பின்ன அது ஒரு தற்கொலையாகி மாறி போய். ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாகணும்? எனக்கு இப்போ அதுக்கான பதில் இல்லை. மனுஷன் மனசு தானே, ஒரு நிமிஷம் போதாத மனசு தடுமாறுறதுக்கு. சார், இந்த கதையை கேட்ட வரைக்கும் சுமிதா தற்கொலை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. எதுவா இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஒரு அதிரடி த்ரில்லரா இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். தற்கொலைன்னு கோர்ட்டே முடிவு பண்ண ஒரு விஷயத்தை நாம எப்படி வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியும் சார்? அது எந்த முடிவை வேணாலும் இருந்துட்டு போட்டும் சார். கிளைமாக்ஸ் காட்சியில ஜனங்க சீட்டை விட்டு நகரக்கூடாது சார். யோ ரைட், நீ ஏதாவது ஒரு நல்ல கிளைமாக்ஸா யோசிச்சு சொல்லு. நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸ நான் உருவாக்குறேன். சுமிதா, உன்னை நான் சரியா புரிஞ்சுக்கல. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், வேதனைப்படுத்திட்டேன். I'm sorry. Extremely sorry. ராகுல், அவன் வயசு அப்படி, ஒரு நடிகையோட அவனுக்கு ஏற்பட்ட இன்ஃபேச்சுவேஷன், அதனால வந்த ஆசை அவனை என்னெல்லாமோ கெடுச்சு. இனி அப்படி எதுவும் நடக்காது.
நிறுத்துறாத. I really loved you.